இன்றைக்கு பேசியிருக்கிறார் முன்னாள் முதல்வர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலே ஊழல் பெற்றதுக்காக ஒரு கட்சியினுடைய தலைவர் தண்டிக்கப்பட்டார் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அதை அவருக்கு அண்ணாமலை அவருக்கு நினைவூட்டணும். ஏன்னா அவர் அப்பெல்லாம் கட்சியில் இல்லை, அப்பெல்லாம் எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷன்ல மாமூல் வாங்கியிருந்திருப்பார். இன்றைக்கு ஊழலை பற்றி பேசுகிறார். உலகத்தில் இந்தியாவில் மட்டுமில்ல, உலகத்திலேயே 40% கமிஷன் பெற்று ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் ஆட்சி என்றால் அது இவர் சென்று தேர்தலுக்கு பிரச்சாரம் சென்றாரு அந்த கர்நாடகா. ஆகவே ஊழலை பெற்று பேசுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை பேசுவதற்கும் அருகதையற்றவர். இன்னொன்று சொல்கிறேன்னா, நாங்கள் வளர்ந்து விட்டோம், வளர்ந்து போங்க, உங்களை யார் சொன்னோம், யார் சொன்னது? இதே உங்களுடைய தேசிய தலைவர் நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உங்களை வைத்துக்கொண்டு, இந்த அண்ணாமலையை வைத்துக்கொண்டு, எங்களுடைய பொதுச் செயலாளரை வைத்துக்கொண்டு சொன்ன வார்த்தை என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கம், அதன் தலைமையிலான கூட்டணி தொடரும். இது பாரத பிரதமருடைய விருப்பம். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை சொன்னார் இது பாரத பிரதமருடைய விருப்பம் என்று சொன்னார். அது யாருக்காக சொன்ன வார்த்தை? எங்களுக்காக இல்லை, அண்ணாமலையை வைத்து கொண்டு அவரே தலையிலே கொட்டுவது போல சொன்ன வார்த்தை. உங்களுக்கு இன்றைக்கு வீரமாக பேசுகின்ற அண்ணாமலை, உங்களுக்கு வீரம் இருந்திருந்தால், ஆண்மை இருந்திருந்தால் அன்றைக்கு அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் டெல்லியிலே எங்களை வைத்து சொன்னபோது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தொடரும் என்று சொன்னபோது அன்றைக்கு எங்கே வாயை வைத்துக் கொண்டிருந்தீர்கள்? அன்றைக்கு அந்த இடத்திலே இல்லை, நான் ஒட்டுக்கொள்ள மாட்டேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ ஆம்பளை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.